விண்ணஸ்கலர் நிமிஷர்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம TNUSRB சப் இன்ஸ்பெக்டர் தேர்வுக்கு பயன்படுத்த நோக்கம் ஆப் மூலியமாக நம்ம தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இலவச மாதிரி கொடுத்துருக்குங்க. இன்னும் ஏற்கனவே ஒன்று கொடுத்துருந்தாங்க, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இலவச மாதிரி தேர்வு 2 வந்து கொடுத்துருக்காங்க. அது எப்படி நம்ம அட்டன் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இலவசமாக கொடுக்குறாங்க தமிழ்நாடு அரசு அப்படின்றது கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் மூலியமாக பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயும் வந்து நிறைய வீடியோகள் சப் இன்ஸ்பெக்டர் தேர்வுக்கு பயனுள்ள வகையில் போகிறாங்க. கண்டிப்பாக எல்லாம் பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இந்த நோக்கம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது இன்ஸ்டால் பண்ணும்போது நம்மளுடைய மொபைல் நம்பர் இமெயில் ஐடியெல்லாம் கேட்கும். இதுக்குன்னு ஒரு யூஸ் ஐடி பாஸ்வேர்டெலாம் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் கிரியேட் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே லாகின் பண்ணி வச்சிருக்கிறதுனால, நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிக்கிறதுனால எனக்கு வந்து ஓப்பன் வருது. உங்களுக்கு வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இது ஓப்பன் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபஸ்ட் பேஜ் அப்படின்றது லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வரும். ரைட்டாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி எஸ்எஸ்சி டிஎன்எஸ்எஸ் யூபிஎஸ்சி சொல்லி நான்கு விதமான தேர்வுகளுக்குமே இவங்க வந்து பயிற்சி கொடுக்கறதுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சி எம்டிஎஸ் கூட கொடுத்துருந்தாங்க, கண்டிப்பாக உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். நம்ம ஏற்கனவே வீடியோ கூட கொடுத்துருப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஎன்எஸ்எஸ்பி சப் இன்ஸ்பெக்டர் தேர்வுக்கு டெஸ்ட் 1 அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே எழுதி பார்த்துட்டேன். ரொம்ப ஈஸியாக கொஞ்சம் சப் இன்ஸ்பெக்டர் தேர்வுக்கு பயனுள்ள முழுமையான மாதிரி தேர்வு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப் மூலிமா நம்ம எழுதுனால நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எழுதி பாருங்கள். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் வந்து ஃப்ரீயாக இருப்பீங்க, டெஸ்ட் எழுதி பார்க்கணுன்றதா. இன்றைக்கி ஒரு டெஸ்ட் கொடுத்துருக்காங்க, இதை நான் இன்னும் வந்து அட்டன் பண்ணலை. நீங்கள் இந்த மாதிரி வந்து லாகின் பண்ணிட்டு இந்த ரெண்டு டெஸ்ட்டுமே எழுதி பாருங்கள். ஸோ அதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணோம். ஸோ எப்படி எழுதுனா ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஸ்டார்ட் அப்படின்றத நம்ம கொடுக்க போகிறோம். ஸ்டார்ட் கொடுத்தனா நம்ம டெஸ்ட் 2 இந்த மாதிரி வருது. ஸோ நாம் வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன லாங்குவேஜில் எழுத போகிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குது. ஆன்சர் ஷீட் வித்தின் 150 மினிட்ஸில் வந்து நம்ம வந்து எழுதணும் அப்படின்ற மாதிரி வந்து ஸ்டார்ட் ஆகிடுன்றாங்க. நீங்கள் என்ன இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியம், ஏன்னா கொஸ்டின் வந்து ரெண்டுத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் தமிழ் மீடியம்னா தமிழ் சூஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் வந்து சூஸ் பண்ணுங்கள். நான் தமிழை வந்து சூஸ் பண்ணுறேன், என்ன தான் வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் அண்ட் ஏபின்னு சொல்லி நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து இங்கே கொடுத்துட்டாங்க. ரைட்டா? ஸோ வந்து இங்கே இதெல்லாம் டைம் வந்து கொடுத்துருக்காங்க, எவ்வளோ நேரம் வந்து இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ ரிமைனிங் டைம் எவ்வளோ இருக்குன்னு இங்கே கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து அட்டன் பண்ணுறது இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சரோ நான் ரைட்டாக நான் சும்மா டம்மியை வந்து ஆன்சரை வந்து நான் கிளிக் பண்ணுறேன், கரெக்டான ஆன்சர் கிடையாது, உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கான. ஸோ என்ன ஆன்சர் இருக்கும் அப்படின்றத நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஆன்சர் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம கிளிக் சூஸ் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கொஸ்டினுக்காக நீங்கள் வந்து கொடுத்து முழுமையான அந்த தேர்வு வந்து எழுதி பார்க்கலாம். ஸோ ரைட்டா? ஸோ கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து சம்மரி கூட வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணீங்க அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 140 கொஸ்டின் சப் இன்ஸ்பெக்டர் தேர்வுக்கு. நம்ம வந்து ஆன்சர் பண்ணலாம் பச்சை கலர் இருக்கும், ஆன்சர் பண்ணாத சேவகப்பலர் கொடுத்துருப்பாங்க. நாட் விசிட் எழுதல நாட் விசிட்னு கொடுப்பாங்க. நம்ம ரிவ்யூ வந்து பண்ணுறதா இருந்தால் நம்ம அது மாதிரி வந்து புக் மார்க் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிப்பூ கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டாஸ் இந்த மாதிரி வந்து நம்ம பார்த்துக்கலாம். இந்த 4 ஆப்ஷன் இருக்குது, சம்மரி, சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு, மார்க் ஃபார் ரிவ்யூ அண்ட் நெக்ஸ்ட் இருக்குது, கம்ப்ளீட் சப்மிஷன் இருக்குது. நீங்கள் கம்ப்ளீட் சப்மிஷன் 140 கொஸ்டினுக்கு சரியாக அட்டன் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து கொடுக்கணும். நான் சும்மா உங்களுக்கு சொல்கிறதா சப்மிட் நான் கொடுத்துறேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஸ்டின் வித் ஆன்சரோட வந்து என்ன அப்படின்ற டீட்டெயில் ஒன்று கொடுத்துட்டாங்க. ஸோ எழுதி முடிச்சுட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ எவாலுவேட்டட் அப்படின்னு இருக்குது. ஸோ நான் வந்து இது 140 கொஸ்டின் எழுதல, உங்களுக்கு டெமோக்காக உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணாதீங்க. 140 கொஸ்டின் முழுமையாக அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி பாருங்கள். இன்னும் நீங்கள் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணல, இன்னும் வந்து கம்ப்ளீட் பண்ணல, போர்ஷன் சிலபஸ் கவர் பண்ணலனா முழுமையாக நீங்கள் என்ன பண்ணணும், படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த மோக் டெஸ்ட்டை வந்து எழுதி பாருங்கள். ரைட்டா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா நமக்கு தேர்வு வரும் வரைக்கும் வந்து இலவச மாதிரி தொடர்ச்சியாக வந்து நோக்கம் ஆப்பில் கொடுக்குறதா இருக்கிறதா சொல்கிறாங்க. ரைட்டா? ஸோ அதனால் இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி அவங்க கொடுக்கக்கூடிய இலவச மாதிரி எழுதி பாருங்கன்னு சொல்லி நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கருத்துனா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.